பி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சங்கர் நீதிமாணிக்கம். முத்தமிழ் அறிஞர், இந்தியாவில் தவிர்க்க முடியாத மூத்த அரசியல் தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், நமது முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் இன்று. தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடத்தில் தவிர்க்கவே முடியாத ஆயுள் ரேகை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். திருக்குவளை என்னும் கிராமத்தில் பற்றிய சிறு நெருப்பே கலைஞர் மு. கருணாநிதி. 1937 ஆண்டு தனது 13 வயதில் அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்தார். பின்னர் தனது பள்ளி தோழர்களுடன் இணைந்து தனியாக ஒரு இயக்கமும் தொடங்கினார். சிறு வயதிலேயே மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதி பத்திரிகையை தொடங்கி பின்னர் தனது 17 வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். 1942 ஆண்டு அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு பத்திரிகையில் இளமை பலி என்னும் படைப்பை எழுதியிருந்தார் கலைஞர். அதை அண்ணா வெகுவாக ரசித்து திருவாரூரில் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்த போது கருணாநிதியை அழைத்து அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டினார். 1957 ஆண்டு முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு நுழைந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 13 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் ஒரு முறை சட்ட மேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது சிறப்பான பணியை வழங்கினார் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். தான் போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியையே அறியாத ஒரே தலைவர், அதுவும் இந்தியாவில் ஒரே தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி மட்டுமே. 1967 ஆண்டு அண்ணா அமைச்சரவையில் முதன்முறையாக கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். 1969 அண்ணா மறைவுக்கு பின் முதல் முறையாக கலைஞர் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். கலைஞர் அவர்கள் அரசியல் மட்டுமின்றி தமிழ் இலக்கியம், திரைப்படங்களில் திரைக்கதை, வசனம் போன்ற தளங்களிலும் தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினார். சமூக விழிப்புணர்வு நாடகங்கள், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், வரலாறு என்று எல்லா தளங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி அழுத்தமாக தனது முத்திரையை பதித்தவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். 94 வயது வரை ஓய்வறியாத சூரியனாக உழைத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2018 ஆண்டு ஆகஸ்ட் 7 அன்று நம்மை விட்டு, இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்றார். அயராது தமிழக மக்களுக்காக பாடுபட்டவர் இன்று கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் மொழியே எனது மூச்சு, தமிழ் மொழியே எனது பேச்சு, தமிழ் மொழியே எனது உயிர் என்று தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் வாழ்ந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் எந்த நாட்காலியில் அமர்கிறார்களோ அதன் காரணமாக அந்த பதவி நாட்காலி புகழ் பெறுகிறது, அதுதான் கலைஞர் என்று கலைஞருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பாபு ஜெகஜீவன் ராம். கலைஞர் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு, சிறந்த பகுத்தறிவாளராகவும் சிறந்த அரசியலில் ராஜதந்திரியாகவும் இருந்து தமிழர்களின் வாழ்வுக்கு ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கிறார் கலைஞர் மு. கருணாநிதி என்று பெரியார் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளில் கலைஞர் பெயரில் ஒரு மொழியியல் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று திரு திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது சாலச் சிறந்ததாகும். எங்கோ ஒரு முதல் பட்டதாரி, எங்கோ ஒரு இலவச கலைஞர் காப்பீட்டு பயனாளி, எங்கோ ஒரு இலவச மின்சார பயனாளி, எங்கோ ஒரு ஓவர் சந்தை பயனாளி, எங்கோ ஒரு மாற்றுத்திறனாளி, எங்கோ ஒரு கைம்பெண், எங்கோ ஒரு திருநங்கை, எங்கிருந்தாலும் உங்களை வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். பெரியார் ஒரு புத்தகம், அண்ணா ஒரு நூலகம், கலைஞர் ஒரு செயலகம். ஓய்வறியா சூரியனாக சுற்றி வந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் இன்று. இன்று அவருக்கு எங்கள் வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.